பாத்தியா? பெற்றோர் பற்றிய கவிதை. உரு கொடுத்து உயிர் கொடுத்து பெற்று எடுத்தனர் நம்மை பிள்ளையாய், அன்பை காட்டி தட்டி கொடுத்து கொட்டி வளர்த்தனர் பாசம் வெள்ளமாய், ஆனவேறால் ஆனவர்களை தாங்கி பிடித்தனர் வெள்ளமாய், எப்போதும் நம் நிலனை அவர்கள் உள்ளம் வெள்ளமாய், கூறுவான் ஒன்று அவர்களை நம்மை தவம் என்று வச்சதாய், அறிவோம் நாளை நம் தவபலனால் உற்றதாய், நம் மனதின் எண்ணம் அனைத்தும் அவர்கள் உயிர் கலந்த உணர்வாய், அதுவே நினைக்கும் அவர்கள் நம் வாழ்வின் கனவாய், நம் கனவுகளை நிறைவேற நிப்பா நமக்கு துணையாய், பெருந்தன்மாவும் கால்வார் நம் பொருட்டு திணையாய், செய்திடுவார் பலத்தியாகும் நாம் அறியாத மறைவாய், அவர்கள் வார்த்தைகளாகும் நமக்கு வழிகாட்டு மறையாய், முதியோராகும் போது அவர்களை போற்றி காத்து நிப்போம் நமகவாய், முதியோராகும் போது அவர்களை போற்றி காத்து நிப்போம் நமகவாய். நன்றி, வணக்கம். Cat is the most desirable position in life. It is more precious than wealth or fame. Cat is a symbol of honesty, loyalty, justice, self-sacrifice, compassion and beauty of heart. Money can lose, but cat cannot be lost forever. Cat are building begins in our childhood and continues till the end. Good cat is strong personality to man. Men of Kerala are a concern in the society. Abraham Lincoln said that cat is like a tree and reputation is like its shadow. The shadow is what we think of it. Red tree is the real thing. Finally, philosopher health, nothing is lost. Philosopher health, something is lost. Philosopher character, everything is lost. Thank you. உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பு பிழைப்புக்கு மட்டும் வழியல்ல, உலகில் நீ நிலைத்து நிற்கவும் அதுதான் வழி. உழைப்பை குறித்து பேச வருகிறார் நம் பள்ளி மாணவி அஸ்னா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் அஸ்னா. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பது பொருள் புரிந்த பழமொழி. உலகில் உள்ள ஆறு அறி உயிர்களும் உழைத்துதான் உண்ண வேண்டியுள்ளது. மனிதனும் உழைப்பாலேயே உயிர் வருதல் முக்கியம் என்பதை கூற வந்துள்ளேன். மனிதன் தன் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் கண்டுபிடித்த கருவிகள் பலவாகும். எழுத்தையும் அச்சுப்பொறி, மின்சாரம், போக்குவரத்து, தொலைத்தொடர், கணினி, எந்திர மனிதன் போன்றவை அவன் தன் உழைப்பால் கண்டுபிடித்தவை ஆகும். இவைகள் எல்லாம் இன்று கண்டுபிடித்தாமல் இருந்தால் மனிதன் இன்னும் காடுகளில் தான் அழிந்து தெரிந்து கொண்டிருப்பான். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுதும் இருந்தால் திருவள்ளுவர் சந்திரனை குழந்தைகளோடு விளையாட அழைத்தான் மனிதன், இந்த சந்திரனுக்கே சென்று வந்து விட்டான். என்னால் எதுவும் முடியும் என்று கூறி வாழ்ந்தவர்கள் தம் வாழ்வில் உயர்நிலைக்கு சென்றனர். குறிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசன், ஜிடி நியாயிடு, மேரி கியூரி, நெப்போலியன் போன்றவர்கள் தம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஆவர். தேர்வில் மதிப்பெண் குறைந்துவிட்டது என்று மாணவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. நன்கு முயன்று இரவும் பகலும் படித்தால் அடுத்த தேர்வில் வெற்றி பெறலாம். முயற்சி ஓங்குக, உழைப்பால் உயர்வோமாக. உழைப்பே ஒருவன் துயர்பாக்கும், நம் உழைப்பே நாட்டை நலங்காக்கும். மேலும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். ஒரு சில சமயங்களில் நம் முயற்சி தோல்வியடைந்தது போல தெரிந்தாலும் நம் உழைப்பிற்கு பலன் உண்டு. தோன்றி புகழோடு தோன்றுக என்ற இலக்கணத்தை இலக்கியமாக விளங்கலாம். உயர்க உழைப்பு, வளர்க முயற்சி. நன்றி. அல்லமின் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் ஸ்ரீ அமுதா நர்சரியன் பிரைமரி பள்ளியின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. இவங்க வந்து பணியில் இருக்கும்போது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாக பழகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்ப ரீதியாகவே பழகிட்டாங்க. நான் கல்லடைக்குறிச்சி கடைக்கோடி, இவங்க வந்து கைத்தா தாளையூத்தின் கடைக்குட்டி சிங்கம். சாரை சொல்லிட்டே இருக்கலாம். பதவி காலத்தில் அவ்வளவு எடுப்பாகவும் மிடுக்காகவும் இருந்த ஆள். சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம சாரை பார்க்கும்போது. இப்போ வந்து அரசியல்வாதி மாதிரி இருக்காப்புல. உண்மையிலே யூனிஃபார்மில் பார்த்தா போலீஸுக்கு ஏற்ற கெட்டப் அப்படி இருக்கும். உண்மையிலே பிரமிப்புண்டாகும் அந்தளவுக்கு இருக்கும். சார் வந்து இப்போ வந்து இம்பாபா தாலியாக தாடி வச்சுட்டாப்புல, கிளீன் ஷேவு, முறுக்கு மீசை, பாரதி ராஜ மாதிரி வச்சுருப்பாப்புல. அப்படி நடந்தாங்கன்னா அந்த ஸ்டேஷனே ஒரு கௌரவமாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு உள்ள அதிகாரி. நான் நேரில் போகல, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னாங்க. நான் உண்மையிலே காலதாமதம் ஆனோடனே சார் எங்கே வரப்போகிறாங்கன்னு நினச்சி மனசில் வச்சுருக்கேன். ஷார்ப்பாக வந்துட்டாப்புல 7 மணிக்கு. அண்ணா, அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமையாக இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் கல்வி நிறுவனம் ஆகட்டும், ஃபர்னிச்சர் தொழில் ஆகட்டும், எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் சார் வந்து இருந்திருக்காங்க. அவங்களாம் இந்த மேலே ஏற்றி பெருமைப்படுத்தல. எங்கள் கல்வி நிறுவனம் ரொம்ப பெருமை வாய்ந்ததாக இருக்குது இன்றைக்கி.
சாருக்கு வந்து மிக மிக்க நன்றிய இந்த கல்வி குழுமம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லிடை கவி குயில் மிஸ்டர் உமர் ஃபருக் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளி தாளாளர் அவர்கள் பொன்னாடி போட்டு சிறப்பிப்பார்கள். சார் வந்து ஒரு பேர் வந்து உமர் ஃபாரூக், கல்லிடை குயில்னு ஒரு பட்டமே இருக்கு. சார் வந்து எதை சொன்னாலும் மெசேஜ் சொன்னாலும் சரி ஒரு பாடலாக தான் வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம கல்வி நிறுவனத்துக்கு எந்த ஃபங்க்ஷனாலும் சரி போய் நேரில் அழைக்க வேண்டாம், ஃபோன் பண்ணி சொன்னால் போது உடனே வந்து அட்டன் பண்ணுவாப்பில். அவங்க வந்தாலே சிறப்பு தான், ஏன்னா அந்தளவுக்கு மென்மையாக பேசுவார் சார் வந்து. இப்போ நீங்கள் கேட்க தான் போகிறீங்க, இந்த கல்வி குழுமம் வளர்கிறதுக்கு சார் வந்து அவரால் எவ்வளவு முடியுமோ, அதோடு மட்டும் இல்லை கல்வியில் மட்டும் இல்லை எங்களோட தனிப்பட்ட நிறுவனத்துக்கும் சப்போர்ட் ஜாஸ்தி. ஒரு பேராசிரியர் முதல்ல தஞ்சாவூர் பகுதியில் அதிராம்பட்டினத்தில் ஒரு தமிழ் ஆசிரியராக பேராசிரியர் இருந்திருக்காப்புல இருந்துட்டுருக்காப்புல. கிட்டத்தட்ட மிகப்பெரிய பணி அதாவது கல்லிடை ரயில் நலச்சங்கம் பயணிகள் நலச்சங்கம்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருந்து இன்றைக்கு 4 எக்ஸ்பிரஸ் ரயில கல்லிடை குறிச்சியில் நின்று செல்கிற மாதிரி இவங்க வந்து நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து கல்லிடை குறிச்சி மக்கள் பூரா பயன்பட்டுருக்காங்க. கல்லிடை குறிச்சி மட்டும் இல்லை சுற்று வட்டார மக்கள் பூரா பயன்பட்டுருக்காங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார். கல்லிடை கவிக்குயில் அதிராமப்பட்டினம் தமிழ் ஆசிரியர் முன்னாள் ஸ்டாண்டப் காமெடி செய்தவர் மிஸ்டர் உமர் ஃபாரூக் அவர்களை பாடல் பாடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடம். முதல்ல ஒரு வாழ்த்து கவிதையை பாடிவிட்டு அதற்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அருமை தம்பி நண்பன் சவுண்ட் சீரிஸ் சுபகான் வழக்கமாக ஒரு பாட்டு பாடுவீங்களே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ தான் எழுதினேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். முதல்ல கவிதை, அப்புறம் இடையில போர் அடிக்கும்போது நான் இடையில வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடலான்னு இருக்கேன். தித்திக்கும் தெல்லமுதே, எத்திக்கும் புகழ் மணக்கும் செந்தமிழே, செழுந்தமிழே என்னுள் எழுந்தமிழே, அருந்தமிழே இன்பம் தரும் தமிழே என் முதல் வணக்கம். இது அமுத விழா, கல்வி குமுத விழா, அசனலியின் வசந்த விழா, அசனலியின் வசந்த விழா. 28 ஆண்டுகளை கடந்து புது பொலிவுடன் திறப்பு விழா காணுகின்ற ஸ்ரீ அமுதா நர்சரி பிரைமரி பள்ளியின் ஆண்டு விழா. கனவு காணுங்கள், கல்வி பேணுங்கள் என்று அறைகூவலிட்ட டாக்டர் அப்துல் கலாம் திருவாயால் துதிக்கப்பட்ட பள்ளி. டாக்டர் அப்துல் கலாம் திருவாயால் துதிக்கப்பட்ட பள்ளி, உயர்ந்த சிந்தனை, உலக தரமிக்க கல்வி, தகுதிமிக்க ஆசிரியர்கள், உங்கள் கருத்துகளுக்கு செவிசாய்க்கும் பள்ளி, உங்கள் கருத்துகளுக்கு செவிசாய்க்கும் பள்ளி. கல்வியை கடந்து இணை செயல்பாடுகளை இணைக்கும் பள்ளி, கல்வியை கடந்து இணை செயல்பாடுகளை இணைக்கும் பள்ளி. கொளுத்தும் வெயிலுக்கு குழுகுழு ஏசி, கொளுத்தும் வெயிலுக்கு குழுகுழு ஏசி, குழந்தைகள் விளையாட குதூகல பயிற்சி, குழந்தைகள் விளையாட குதூகல பயிற்சி, இதுவே இந்த பள்ளியின் வளர்ச்சி. அசராத அசனலியின் அயராத உழைப்பு, அசராத அசனலியின் அயராத உழைப்பு அவரது முயற்சிக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு, அவரது முயற்சிக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு. எண்ணுவது யாருக்கும் எளிது, எண்ணியதை செயல்படுத்தல் அரிது. எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுத்து செயல்களுக்கு உருவம் கொடுத்து கல்வி அடையாளமாய் காட்சி தரும் பள்ளி, கல்வி அடையாளமாய் காட்சி தரும் பள்ளி. இது ஓயாத உழைப்பில் முன்னேறிய ஒரு உழைப்பாளியின் பள்ளி, இது
ஓயாத உழைப்பில் முன்னேறிய ஒரு உழைப்பாளியின் பள்ளி. ஊதியம் பெறாது உழைத்தால் அது ஈதலுக்கு இணையாகும். ஊதியம் பெறாமல் உழைத்தால் அது ஈதலுக்கு இணையாகும். ஆர்வம் முயற்சி இரண்டும் வெற்றிக்கு துணையாகும். ஆர்வம் முயற்சி இரண்டும் வெற்றிக்கு துணையாகும். உழைத்து உயர எண்ணுபவர் பிறர் பொருளுக்கு அலைவதில்லை. உழைத்து உயர எண்ணுபவர் பிறர் பொருளுக்கு அலைவதில்லை. தாழ்வு எண்ணம் கொண்டவர் வெற்றி என்னும் தாழ்வு எண்ணம் கொண்டவர் என்றும் வெற்றி கண்டதில்லை. வியர்வை சிந்தி உழைத்து அடைவதே வாழ்வின் வெற்றி. வியர்வை சிந்தி உழைத்து அடைவதே வாழ்வின் வெற்றி. மனதில் உறுதி கொண்டு மகிழ்வதே உண்மை வெற்றி. செம்மையாய் தொழிலை செய்தால் செறிவாய் வெற்றி பெறலாம். செம்மையாய் தொழிலை செய்தால் செறிவாய் வெற்றி பெறலாம். உடலும் மனமும் உழன்று உழைத்தால் உயர்வு பெறலாம். உடலும் மனமும் உழன்று உழைத்தால் உயர்வு பெறலாம். பணம் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால் 10 நிறுவனங்களை நடத்தி 10 11 நின்றிருப்பார் அசனலி. பணம் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால் 10 நிறுவனங்களை நடத்தி 10 11 நின்றிருப்பார் அசனலி. கேடில் விழுச்செல்வம் கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி என்பதை அறிந்து தெளிந்தவர் அசனலி. கேடில் விழுச்செல்வம் கல்வி என்பதை அறிந்து தெளிந்தவர் அசனலி. அழியாத சொத்து, அறிவான சொத்து, அசையாத சொத்து மூன்றையும் கற்று களத்தில் குதித்தார். கல்வி தடத்தை பதித்தார். களத்தில் குதித்தார். கல்வி தடத்தை பதித்தார். எம்எஸ் ஃபர்னிச்சர், எம்எஸ் மால், எம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எம்எஸ் திவான் ஒலி டிம்பர்ஸ், எம்எஸ் ஸ்டேடஸ், எம்எஸ் திவான் மினி மகால், எம்எஸ் இரத்த பரிசோதனை நிலையம், எம்எஸ் கிளினிக் தாய் மெடிக்கல்ஸ், அல்லமீன் கல்வி அறக்கட்டளை, 9 வகை வணிக நிறுவனங்களோடு 9 வகையான வணிக நிறுவனங்களோடு அல்லமீன் இன்டர்நேஷனல் பள்ளி, அல்லமீன் டியூஷன் சென்டர், ஸ்ரீ அமுதா நர்சரி பிரைமரி பள்ளி போன்ற 4 கல்வி நிறுவனங்களை கட்டி இழுத்து செல்லும் சாரதியாய் காட்சி தரும் அல்லமீன் கல்வி அறக்கட்டளையின் தலைவர், தமிழ்நாடு அனைத்து பள்ளிகள் நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர், மதிப்பிற்குரிய எம் எஸ் அசனலி அவர்களை வாழ்த்தி பெறுகிறேன் விடை. என் பேச்சிற்கு இடுகிறேன் தடை. இன்னும் 10 நிமிடத்தில் மீண்டும் ஒரு பாடலோடு வருகிறேன். நன்றி, வணக்கம். தங்களது பொன்னான வார்த்தைகளுக்காக நன்றி. மலை என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். மலைத்தொழி நம்மை தொடுதல் என்பது குழந்தையை ஒரு தாய் முத்தமிடுவது போல். மலை பற்றிய பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நமது மாணவிகள்.
Soil from erosion. Trees helps reduce pollution. Trees helps bring rain. So we should stop cutting down trees and plant more trees. Thank you. ஆசிரியர் மிஸ்டர் தர்வேஸ் ஹசனி அவர்களை ஓரிரு வார்த்தை பேச மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த பள்ளிக்கூடத்திற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பிரார்த்தனை செய்வதற்கும், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, குறிப்பாக இந்த ராஜவல்லிபுரம் பகுதியை சார்ந்த பெருமக்களே, மிக அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம் ஸ்ரீ அமுதா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இந்த பகுதிகளிலே சுமார் 28 வருடங்களாக மிக சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டு, இந்த 28வது ஆண்டு விழா மற்றும்
இந்த துவக்க விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவன் அல்லாஹு தஆலா இந்த பள்ளிக்கூடத்தை பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக பலன் பெற வேண்டும். இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக ஆகுவதோடு உயர்ந்த பதவிகளில் அவர்கள் வகிக்க வேண்டும் என்று மனதார நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறு குழந்தைகள், உங்களுக்கு முன்னால் அழகான தமிழில் ஆங்கிலத்தில் உரையாடினார்கள். அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இவர்களெல்லாம் எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய உருவாக்கம். இதேபோன்று இறைவன் ஆடினால் வரக்கூடிய வருடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கொண்டு மிக பிரம்மாண்டமான அளவில் ஆண்டு விழா நடத்தப்படும். உங்களுடைய தலைமையின் கீழ் உங்களுடைய பிரார்த்தனையோடு என்ற ஒரு வேண்டுதலையும் நான் உங்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருப்பது, இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்.எஸ். ஹசன் அலி அவர்கள், மதிப்பிற்குரிய சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்னது போல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். அவர் தங்களுடைய முயற்சியையும் தங்களுடைய அறிவையும் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுத்துவாரே ஆனால் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் சம்பாதிக்க முடியும். அதற்குண்டான ஆற்றலும் திறமையும் அவர் பெற்றிருக்கிறார் இறைவனுடைய அருளால். ஆனாலும் கூட இந்த சமூக மக்களுக்கு, இந்த சமுதாயத்தினருக்கு, இளம் தலைமுறையினருக்கு நம்மால் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவியின் மூலம் மக்களுடைய பிரார்த்தனை அவர்களை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, மருத்துவமனை 30 ரூபாயில் மருத்துவம் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கல்லடைக்குறிச்சியில் பிரம்மாண்டமாக ஒரு மருத்துவமனையை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருத்துவமனையை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான இந்த மனிதருடைய திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை நாம் கைகொடுத்து தூக்குவது நம்மின் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே மிகப்பெரிய சேவை மனப்பான்மையோடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த செயலை பார்க்கிற பொழுது எனக்கு இறைவனின் தூதுவர் முஹம்மது நபி அவர்கள் கூறிய கூற்றுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. இறைவனின் தூதுவர் சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிலே 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை மக்கள், ஒரு வகையினர் அவருடைய கைகளில் நன்மையினுடைய திறப்பானை இறைவன் கொடுத்திருப்பான். அவரின் மூலமாக பாவங்கள் தடைபடும். பாவங்களுடைய தாழ்ப்பாளாக அவர்கள் இருப்பார்கள். பாவங்களை அடைப்பானாக இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் பாவங்களுடைய திறப்பானை பெற்றிருப்பார்கள், நன்மையை அடைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறைவனின் தூதுவர் இந்த 2 மனிதரை குறித்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தூபா, வாழ்த்து உண்டாகட்டும், சுவர்க்கம் கிடைக்கட்டும். யாருடைய கரத்தில் இறைவன் நன்மையினுடைய திறப்பானை கொடுத்திருப்பானோ, யாரின் மூலமாக தீமைகள் தடுக்கப்படுமோ அவருக்கு வாழ்த்து உண்டாகட்டும், சுவனத்திற்கு உரியவராக ஆகட்டும்.
ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் நரகவாசியாக ஆகட்டும், யாரின் மூலமாக நன்மைகள் தடுக்கப்படுமோ தீமைகள் பரப்பப்படுமோ அந்த மனிதன் என்று சொன்னார்கள். கல்வி கூடங்களை நடத்துவது எல்லாம் நன்மைகள் பரவுவதற்கு காரணமாக இருப்பதற்காக வேண்டித்தான். கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் மூலம் இந்த சமூகத்திலே நன்மை பயக்கும். அப்படிப்பட்ட நன்மையினுடைய திறப்பானை இறைவன் கொடுத்திருக்கிறான். பொது சேவையை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வணக்க வழிபாடு தொழுகையாக இருக்கட்டும், நோன்பு நோற்பதாக இருக்கட்டும், ஹஜ்ஜி செய்வதாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் அவர்களுடைய சிரமங்களை நீக்குவதாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இறைவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும், நாளை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான காரணங்களாக அமையும். அதே போன்றுதான் வணக்கம் அல்லாத சில பொது சேவைகள் இருக்கிறது. பொது சேவைகள் செய்வதன் மூலமும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் அருள்மறை திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யாயுஹல்லதீன் ஆமனு, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டோர்களே, இர்க்அஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் தரம் தாழ்த்தி தலை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்குங்கள், இறைவனுக்கு தொழுகையை செய்யுங்கள், வஃஅலுல் கைர், நன்மையான காரியங்களையும் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் சுவனவாதிகளாக ஆகக்கூடும். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை பார்த்தீர்களா? இறைவன் நமக்கு தொழுகையை மட்டும் கட்டளையிடவில்லை, இறைவன் நமக்கு நோன்பு நோற்பதை மட்டும் கட்டளையிடவில்லை, இறைவன் நமக்கு பிற மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும் கட்டளையிடவில்லை. வஃஅலுல் கைர், நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்றுதான் மார்க்கம் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார். நன்மையான காரியங்களை பிற மனிதர்களுக்கு பலன் பெறக்கூடிய காரியங்களை செய்வதும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம். அந்த காரியத்தை தான் மதிப்பிற்குரிய சகோதரர் எம் எஸ் ஹசரலி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது சேவை என்பது இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு தோழர், முகம்மது நபியுடைய ஒரு தோழர், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி வேகமாக வருகிறார். வரக்கூடிய பாதையில் ஒரு மரம் விழுந்து கிடக்கிறது. அவர் எண்ணி பார்க்கிறார், இந்த நேரத்தில் நான் தொழுகையை தொழுகுவதா? தொழுகை, கூட்டு தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதில் போய் நான் கலந்து கொள்வதா, அல்லது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துவதா என்று ஒரு கணம் யோசிக்கிறார். இறுதியில் மக்களுக்கு பொது சேவை செய்ய வேண்டும், இடையூறாக இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி ஒதுக்கி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த மரத்தை வெட்டி ஒடித்து அதை அப்புறப்படுத்திவிட்டு தொழுகைக்கு தாமதமாக செல்லுகிறார். சஹாபாக்கள், முகமது நபியுடைய தோழர்களுடைய பழக்கம் என்னவென்றால், தொழுகையை தாமதமாக தொழுகுவதை வெறுப்பார்கள், தாமதமாக தொழுகுவதை வெறுப்பார்கள். நாம் இன்றைக்கு இரண்டாவது ரக்காத்தில் மூன்றாவது ரக்காத்தில் போய் தொழுகிறோம் சர்வ சாதாரணமாக. ஆனால் சஹாபாக்கள் தொழுகையை தாமதமாக தொழுகுவதை வெறுப்பார்கள். இவர் தாமதமாக போய் சேர்ந்து கொள்கிறார். நபி அவர்கள் தொழுகையை தொழுகை வைத்துவிட்டு முடித்துவிட்டு இவருக்கு அருகிலே வருகிறார்கள். இவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் வேறு. தொழுகையை தாமதமாக தொழுத காரணத்தினால்தான் இறைவனின் தூதர் நம்மை கண்டிப்பதற்காக வேண்டி வருகிறாரோ என்று நினைத்து கொஞ்சம் உள்ளத்தில் அச்சம் வந்தது. அவருக்கு அருகிலே முகமது நபி வந்து அவரை கட்டி அணைத்து சிரித்தார்கள்.
புன்முறுவல் பூத்தார்கள். தோழரே, என்ன செய்துவிட்டு வந்தீர்? இறைவன் உங்களுடைய காரியங்களை எண்ணி பார்த்து சிரிக்கிறான். இறைவன் சந்தோஷப்படுகிறான். இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். பாருங்கள் தோழரே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, பொது சேவை செய்வது என்பது எவ்வளவு நன்மைக்குரிய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கப்பட்டும் இறைவனுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அல்ல, பொது சேவையை செய்ய வேண்டும். நம்மின் மூலமாக பிற மனிதர்கள், இந்த சமூக மக்கள் பலன் பெற வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு இபாதத், உண்மை இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். முகம்மது நபி அவர்கள் ஒரு முறை தோழர்களோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பிரேதம், ஒரு ஜனாசா ஊர்வலம், இறந்தவருடைய உடலை தூக்கி கொண்டு மக்கள் வருகிறார்கள். அந்த மனிதரை, இறந்த மனிதரை தூக்கி கொண்டு வருகிற பொழுது மக்கள் எல்லோரும் அந்த இறந்து போன மனிதரை குறித்து நன்மையான காரியங்களை, அவர் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காட்டினார்கள். இவர் நல்ல மனிதர், நல்ல யோக்கியமானவர், நேர்மையானவர், நீதமானவர், பிற மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர், இவரால் பலன் பெற்றோர் பல மக்கள் இருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்னதை கேட்டு இறைவனின் தூதர் முகம்மது நபி சொன்னார்கள், வஜபத் கட்டாயமாக ஆகிவிட்டது என்று. கட்டாயமாக ஆகிவிட்டது என்று. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிரேதம் வருகிறது. இறந்தவருடைய உடலை தூக்கி கொண்டு மக்கள் வருகிறார்கள். அந்த இறந்து போன மனிதரை மக்கள் எல்லோரும் தூற்றுகிறார்கள். இதோ இறந்து போய் பிரேதமாக செல்கிறாரே, இவர் நல்லவர் அல்ல, மக்களில் மிக கெட்டவர், இவரால் பிற மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, இவர் சொந்த மந்தங்களை ஆதரிப்பது கிடையாது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது கிடையாது, கெட்ட மனிதர் என்று மக்கள் எல்லோரும் சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறைவனின் தூதர் சொன்னார்கள், வஜபத் வாஜிபாக ஆகிவிட்டது. இந்த ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு மனிதர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு தோழர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இறைவனின் தூதுவர் அவர்களே, முதல் பிரேதம் வருகிற பொழுது எல்லோரும் அந்த பிரேதத்தை குறித்து நல்லதை சொன்னார்கள், நீங்கள் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று சொன்னீர்கள். இரண்டாவது ஒரு பிரேதம் வருகிற பொழுது மக்கள் எல்லோரும் அவரை தூற்றினார்கள், அவர்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம், எதை வைத்து கொண்டு சொன்னீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இறைவனின் தூதர் சொன்னார்கள், முதலாவது பிரேதம் செல்லுகிற பொழுது மக்களாகிய நீங்கள் அவரை புகழ்ந்து சொன்னீர்கள், அவர் நல்லவர் என்று சொன்னீர்கள், உங்களுடைய சாட்சியத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவன் அவருக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு மனிதரை குறித்து மக்களாகிய நீங்கள் அவர் கெட்டவர் என்று சொன்னீர்கள், இவரால் இந்த சமூகத்திற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள், உங்களுடைய சாட்சியத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நரகத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். ஆக நீங்கள் வாழ்கிற பொழுது பிற மக்களுக்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்மின் மூலமாக இந்த சமூகம் பலன் பெற வேண்டும். ஒரு மனிதன் இறந்து போய் விடுவானேயானால் அவனுடைய நன்மையினுடைய அந்த பதிவு புத்தகம் அடைக்கப்பட்டுவிடும். இறந்து போனவனுடைய பதிவு புத்தகம் அடைக்கப்பட்டுவிடும். அவனால் எந்த நன்மையும் இனி செய்ய முடியாது. ஆனாலும் கூட மூன்று காரியங்கள் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் கூட அவனுடைய பட்டோலையில் நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் கல்வியை குறித்து இறைவனின் தூதர் சொன்னார்கள். கல்வியை ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு இவன் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற பொழுது இவன் சொல்லி கொடுத்தவன் இறந்து போனாலும் அவனிடமிருந்து கல்வியை எடுத்துக்கொண்டு பலன் பெற்று அந்த மனிதனுடைய நன்மையான காரியங்கள் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கும் வந்து சேரும் என்று இறைவனின் தூதுவர் சொன்னார்களே, கல்வி பணி என்பது மிக சிறந்த பணி, இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பணி,
அதனால்தான் இறைவனின் தூதுவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது, முஅல்லிம், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வை, அற்புதமான ஒரு பணி அவர் கையில் எடுத்துக்கொண்டு, சரி அமுதா, நர்சரின் பிரைமரி ஸ்கூல் இந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே இருந்த பள்ளிதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களே, உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பலன் பெறுகிற பொழுது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வகையான ஆவணங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கல்வி கூடம் எல்லா நிறைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த அரசு பதவிகளில் அவர்கள் வகிக்க வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த நாட்டிற்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். Thank you so much. அடுத்து தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மற்றும் அனைத்து நலச்சங்கள் மாநில பொதுச் செயலாளர் மிஸ்டர் சதீஷ் குமார் அவர்கள் தன் அதிர வைக்கும் பேச்சால் மேடையை அழகுப்படுத்த வருமாறு அன்புடன். அமுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய 28வது ஆண்டு விழா நிகழ்விற்கு இந்த பள்ளியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சண்முகையா அவர்களை, இந்த பள்ளியினுடைய புதிய நிர்வாகியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அசனலி அவர்களை, இந்த நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களே, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, கல்லடைக்குறிச்சியிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு முறை வணங்கிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. இந்த நேரம் போய் ஒரு 1 ஹவர் உரையாற்றுங்கன்னு சொன்னால் உரையாற்ற முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுடைய பொறுமை ரொம்ப நாங்கள் சோதிக்கிறோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், ஏன்னா உங்களின் நிலை அறிந்தவனாய்த்தான் நானும் இருக்கிறேன். உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக நீங்கள் இங்கு பொறுமை காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, இந்த பள்ளியினுடைய புதிய தாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு அசனலி அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கல்லடைக்குறிச்சியை சார் வந்து அல்லமீன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை நடத்தி வருகிறார். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சீர சிறப்போடு நடத்தி வருகிறார். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அவருடைய பணி ஏதோ கல்லடை குறிச்சியோடு இருந்துடக்கூடாது. அடுத்து ராஜபல்லிபுரத்தை நோக்கி அவருடைய தடம் பதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த பள்ளியானது மென்மேலும் வளரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28 வருஷமா என்னுடைய அருமை சகோதரர் சன்மயசா பள்ளியை நடத்தி இருக்கிறார். நேற்று சொன்னாரு, நான் பத்திரிகை உலக போனாமெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து என்னட்டதான் படித்தாங்க என்னட்டதான் படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய மேலும் ஒரு மகுடமாக அசனலி வந்து சேர்ந்திருக்கிறார். தெரியும், கல்லடை குறிச்சினாலே ஒரு பெரிய அடையாளம் நம்ம அண்ணாமின் பள்ளி தான். அது மாதிரி வருங்காலத்துல இந்த ராஜமல்லிபுரத்துக்கு ஒரு அடையாளமாக நிச்சயமாக இந்த அமுதா நர்சரியின் பிரைமரி பள்ளி இருக்கும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் இங்க இருந்து கேட்கறீங்க, சில பேர் வீட்டுல இருந்து கேட்டீங்க, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய வல்லுநர்களாக, மருத்துவர்களாக, தொழிலதிபர்களாக வருவார்கள் என்பதும் மாற்று கருத்தே இல்லை. ஏன் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய முயற்சியை நான் பாராட்டுவதற்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா
அவரை நீங்க எப்ப தொடர்பு கொண்டாலும் சரி, ரொம்ப பிஸியா இருக்கிறவங்கள்தான், ஆனாலும் அவரை எப்போது தொடர்பு கொண்டாலும் உடனடியாக மானுக்கு வந்து திரும்ப பதில் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர்ட்டு இருக்கிற பெரிய மேலேசியா நின்று போனை எடுத்து பதில் சொல்றதே கிடையாது. அந்த வகையில சிறப்பான ஒரு தலைவராக நீங்கள் பெற்றிருக்கீர்கள். இந்த பகுதியினுடைய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த பள்ளியிலே சேர்த்து படிக்க வைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பந்தம் இதோடு நின்று விடாது. நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டுகளாவிற்கும் நாங்கள் உங்களை நோக்கி வருவோம். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் நிச்சயமாக துணை நிற்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்திலிருந்து வந்து துணை நிற்கும் போது நீங்கள் ஏழாவது விட்டுறீங்களா? நிச்சயமா எல்லாரும் அவசியம் துணை நிற்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் இந்த பள்ளியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்தா ஒரு ஏரியாவுடைய அடையாளம் எது தெரியுமா? ஒயில்சாப் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒயில்சாப் எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லாம் அடையாளமாக இருந்து விட முடியாது. எனக்கு ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய எனக்கு எது அடையாளம் என்று சொன்னால் ராஜவல்லிபுரம்னா எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. வேப்பில எனக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் ராஜவல்லிபுரம் என்று சொன்னால் இந்த அமுதா நர்சரியின் பிரைமரி பள்ளியை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த ஏரியாவினுடைய அடையாளமாக இந்த பள்ளி இருக்கிறது. இன்னும் பல உச்சங்களை இந்த பள்ளி என்ன செய்யுது? தொட இருக்கிறது. குறிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல தேவ முன்னிட்டு இவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னு தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீரியல் ஆட்டாலும் பரவாயில்ல, சில நாடகங்கள் ஆட்டாலும் படங்களாக இருக்கும், அதையாவது பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனாலும் கூட அதை விடுத்து விட்டு நீங்க கல்லடை குறிச்சியிலிருந்து சில பேர் வந்திருக்கீங்க. குறிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போராட்டம். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் வந்து தொடர்ந்து அதை பயிற்சி எடுத்து பண்றாங்கிறதே பெரிய விஷயம். அப்ப அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதுதான் அதற்கு உண்மையான சான்று. கற்றவருக்கு செல்வாரெல்லாம் சிறப்பு. நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இப்ப இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நானும் இந்த கல்லடை குறிச்சி ஆண்டு வரை நானும் கலந்துகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு நீண்ட கேப் இருக்கு, மருந்தோட இருக்கு. ஆனாலும் கூட நாங்கள் கற்றுக் கொடுத்ததை என்ன செய்யல, அந்த குழந்தைகள் வந்து மறுக்கல. அதனாலதான் திரும்ப சிறப்பா என்ன பண்ணாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ பண்ணாங்க. இதை விட இன்னும் சிறப்பாக என்ன செய்வார்கள், செய்வார்கள். குறிப்பாக நீங்கள் ஒன்றையும் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது எதை வேணுமாலும் காலத்தால் அழித்து விடலாம். நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா சில பேர் அங்கிருந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, வந்தாரியா ஒருத்தர் மைக்க புடிச்சாரியா, இப்ப விடுவாரு, பிறகு விடுவாரு, அப்புறம் விடுவாரு, அடுத்த வருஷம் விடுவாருன்னு ரொம்ப ஆர்வத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து ஒரு விடவே இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் அங்கிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்பது மிக மிக எளிது. இந்த மேடையில் வந்து இத்தனை பேருக்கு முன்னால் நின்று நீங்கள் பேசுவது என்பது ஒரு பள்ளி மட்டும்தான் உருவாக்கிட முடியும். ஒண்ணு இல்லை, உங்களை கூப்பிட்டு ஒரு நன்றி உரை ஒன்றா கடைசியாக சொல்ல சொல்லுவோம். ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களுடைய நன்றி உரையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் மேடையை அலங்கரித்து விட முடியாது. மேடை என்பது 100 துப்பாக்கி முனைகளை விட கூர்மையானது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் அவங்க குழந்தைகள் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு என்ன செய்யுது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னொரு 10 வாரம் கழித்து அந்த மாணவர்கள்லாம் வெளியே வரும்பொழுது யாருக்கும் ஒரு ஸ்டேஜ் பயம்னாலே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரா இருப்பாங்க, பெரிய பெரிய இதுல கூட இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்க மேடையில பேச சொன்னா பேச முடியாது. காரணம் அன்று மேடை வழங்கப்படவில்லை, இன்று அப்படி இல்லை. இங்கு படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம், இந்த ஆண்டுகளை நடத்துறதா இருக்கு. உங்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய திறமைய நாங்க வெளிக்கொண்டு, அது மட்டுமா இந்த சீல்டு எல்லாம் ஒண்ணு இருக்கு. உங்க காலத்துல சீல்டு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது, கொடுத்துருந்தா ஒரு தட்டுக்கிட்டு கொடுத்துருப்பாங்க, அது இப்போ எங்கே இருக்குங்கிற தேடி வர படிக்கிறது. ஆனால் இன்று அப்படி இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சீல்டு கொடுத்து எதுக்காக வைக்கிறோம் என்றால் ஒரு நினைவு, நான் வந்து 1வது படிக்கல இந்த சீல்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டு செல்கிறோம். நீங்கள் 1வது மட்டும் நினைவு கொள்ளுங்கள், கல்வியை வந்து யாராலும் தேட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனவர் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலையும் எங்களுக்கு ஒரு சில சொந்த பந்தங்கள் இருக்கு. இப்போ கல்லடை குறிச்சி எனக்கு சொந்தந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து அந்த ஆண்டுகளாக வரும்போது எனக்கு ஒரு 10 பேரண்ட்ஸ் தெரியுது, 10 ஆசிரியர்களை தெரியுது. இந்த உறவுகளை தந்தது எது என்று சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதாவது ஒரே ஒரு நிகழ்ச்சியை உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்வி வந்து மிகப்பெரிய அடையாளங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், சர்வோதய பள்ளின்னு சொல்லுவாங்க. வர ராதாகிருஷ்ணன் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த காலத்துல ஒரு முறை சுற்றுப்பயணமா வந்து துபாய் போறார். துபாய் போகையில் அந்த உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மன்னர் வந்து யாரையும் வரவேற்க போக மாட்டார். அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து துபாய் போகும்போது என்ன பண்ணுறார், அந்த மன்னர் வந்து கார் ஓட்டிட்டு வந்து போகிறார், அதை ஓட்டிட்டு போகிறதுக்காக வராரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் வந்து பயங்கர எதிர்ப்பு. அவருக்கு வந்து ஒரு மன்னர் வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு வண்டி ஓட்டிட்டு போகிறதா அப்படிங்கிற நாட்டினுடைய எதிர்ப்பு. ஆனால் அப்போது சொன்னார், அவர் சொன்னார்,
நான் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் நான் அவரிடம் படித்த மாணவன் என்று சொன்னார். அதுதான் முக்கியம். அவர் எந்த உயரத்தில் வேணாலும் தொடரலாம், ஆனால் தொட்டாலும் இதுதான் அந்த கல்வி ஓடுறவன் அவருக்கு சிறப்பை தரும். அந்த வகையில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். இந்த அருகில் இருக்கக்கூடிய அத்தனை ஊரை சேர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த பள்ளியிலே நீங்கள் சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்த ஆண்டு விழா நடக்கின்ற பொழுது இந்த தெருவே விழா கூட பூண வேண்டும். ஏன்னா மண்ணிலே போட்டால் கீழே விழுகக்கூடாது. அத்தனை தலைகளும் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். 28 ஆண்டு காலமாக ஒரு பள்ளியை நடத்துவது என்பது மிக கடினம். அங்கிருந்து சொல்லலாம் ஈஸியா, உங்களுக்கு ஒன்றும் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு ஆண்டு விழா பார்க்கறது இவ்வளவு கஷ்டம்னா 28 வருஷம் நாங்கள் நடத்தணுங்கிறது எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைச்சிருங்க. அதை விட ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி சிறப்பா நடக்குதுன்னு ஒரே ஒரு கணம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதும் எங்களுடைய பள்ளி எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்ன பள்ளி விட்டாச்சு, சனியும் பிடிச்சு போவேன், காலையில வீட்டை விட்டு போனா என்ன கழிச்செல்லாம் வரவே இல்லைன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் திட்டுகின்ற ஓசையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பள்ளி நடத்துகின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணிக்கு வருவோம், கரெக்டா 5-6 மணிக்கு கேட்டுக்கிறோம். இப்ப எப்ப போறான்னே தெரியல. பல பேர் செல்போனோட போனா, சில பேர் சுட்டி டிவியோட போனா, இன்னும் வந்த வாடு இல்ல. ஆனால் உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடிகிறதா என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரி பள்ளிகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் விதமாகவும் இந்த பள்ளியினுடைய தாயாரை நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப பலப்படுத்தணும். இந்த அருகில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பள்ளியை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்கின்ற போது இது ஒரு ராஜவல்லிபுரத்தினுடைய அடையாளமாக இருக்கும் என்பதிலே எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பள்ளி நடத்துறதே ரொம்ப கஷ்டம், அதை விட இன்னொரு பள்ளியை சேர்ந்து நடத்துவது என்பது ஒரு தன்னம்பிக்கையும் விட முயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். ஏற்கனவே சிறப்பான ஒரு அல்லவியல் பள்ளியை நடத்தி வருகிற அவருக்கு இது ஒரு பெரிய காரியம் அல்ல, இது ஒரு ஜுஜிபி, அவர் ஈஸியாக நடத்திட்டு போயிடுவார். அப்போ அந்த சிறப்பு அவர்கிட்ட இருக்கிறது. அப்போ அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்தும் போது இது ஒரு நர்சரி பிரைமரி பள்ளியாக நிற்காமல் இது ஒரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக வளரும், ராஜபள்ளிபுரத்தினுடைய அடையாளமாக இந்த பள்ளி திகழும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே அவருடைய கரங்களை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், உங்கள் இல்லங்களை நோக்கி நாங்கள் வருகின்ற வருவதை விட நீங்கள் இந்த பள்ளியை என்ன செய்யணும், நோக்கி வர வேண்டும். உங்களுடைய குழந்தை சவாலுக்கு எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் உருவாக்குறோமோ இல்லையோ நீங்க பாருங்க, அதை நிச்சயமா நாங்கள் என்ன செய்வோம், உருவாக்கி தருவோம் என்பதில் ஐயப்பாடு இல்லை. குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் நலச்சங்கம் அவருக்கு என்றும் எப்போதும் என்றென்றும் அவருக்கு என்ன செய்யும், துணை இருக்கும். ஏதோ ஆண்டு விழாக்கு எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் போறதில்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாரோட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் வந்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன தெரியும். குறிப்பா அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு முக்கியமான நிகழ்வு எனக்கு இருக்கு, அதை விடுத்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், நீங்க நினைக்கலாம் ஐயோ அவ்வளவு கஷ்டமா தொடர்ந்து வர வருவீங்களான்னு நினைக்கிறீங்களா, அவ்வளவு கஷ்டமா உங்களை படுத்த மாட்டேன். அதனால நிச்சயமாக உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், அதாவது அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நினைச்சிருக்கேன். அவருடைய முயற்சியை நான் பாராட்ட வேண்டும். அவர்தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருப்பார், ஆனால் எப்போ கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு தாளாளர் தான். சில பள்ளிக்கூடத்துலாம் நீங்கள் போனீங்கன்னா கரஸ்பாண்டே நீங்கள் பார்க்க முடியாது, கேட்லேயே நீ பாட்டு பேக் பண்ணி அனுப்பிவிட்றாங்க உங்களுக்கு, ஏதாவது ஃபீஸ் கட்டுறோம்னு சொன்னால் சரி உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா அது கூட விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட தாளாளர் அல்ல இந்த பள்ளியினுடைய தாளாளர் என்பதை நீங்கள் மறந்து விடாமல் அவருக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து இந்த பள்ளிக்கூடம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட நீங்கள் எல்லாம் ஆதரவு கரம் நீட்ட வேண்டுமா என கேட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பள்ளியை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு விழாவிலே நிச்சயமாக நானும் பங்கேற்கின்ற போது ஒரு 100 பிள்ளைகளை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்ன செய்யறேன், கைதட்டுங்க, என்ன கடைசியை தருவீங்கிற நம்பிக்கையோடு தான் சொன்னேன், நம்பிக்கையோட போறேன். உங்கள் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. நானும் இந்த பள்ளியை வளர்த்துவதற்கு வந்திருக்கிறேன், தொடர்ந்து உங்கள் குழந்தைகள் புதிய உச்சத்தை தொடர்வதற்கு நானும் அவரோடு பயணிக்க இருக்கிறேன் என கேட்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடனம் என்பது ஒரு கலை, அதோடு குழந்தைகள் எப்படி ஆடினாலும் ரசிக்கத்தான் தோன்றும். இப்போது மாசம் கொடி மாமதினி அண்ணரடி மருத மச்சும் வண்ண கொடி மாமதினி நல்ல குத்து அடி மன்றி ராகமஞ்சரி மாயம்ம பேரு தலவனோடு நேரு மேஸ்திரி கலாக்காரல ஃபேமிலி மரி நே கச்ச கடித்த நிதர போது நின்று ராத்திரி
சக்கரம் போல மனசு சுத்தர வேலை சுராங்க நிக்க மாலுக்கு பாருவானம் துணி துவைக்கது மேகம் விலகு பொகுது சோகம் நீவா கொக்கரக்கோ எவ்விடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா அடடா இவனா ஜெகடம் எனிமிக்கலாங்கானே சீரும் சிறப்பா முடிக்கும் சம்பவம் தீனே தகரா கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே எவனும் மறைக்க முடியாதே அதிருதா நெஞ்ச அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணனிடா கல்லடை கவிக்குயில் மிஸ்டர் உமர் ஃபாரூக் அவர்களை பாடலை பாட மேடைக்கு அழைக்கிறோம் Yeah.
கவிதைகளை பாடினார் சீரா பாராட்டு வெற்றி கனிகளை பறிக்க